हेलो फ्रेंड्स, इनकी नाम मिल्क हलवा से पोरो वांगा एपड़ी सेलानु पाकला। मिल्क हलवा से 1 लीटर पाल एडुत्तिरुक्केन। फुल क्रीम मिल्क अपड़ी इल्लना फुल फैट मिल्क एडुत्तुकोंगे, अप्पदान टेस्ट रोम्ब नल्ला इरुक्कुम। पालल कोंजम कूड तण्णी सेक्कादींग। தண்ணி சேர்த்தீங்கன்னா பால் சுண்டறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 1.5 லிட்டர் பாலுக்கு நமக்கு 1/2 கிலோ ஸ்வீட் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 லிட்டர் பாலை காய்ச்சிக்கலாம். இந்த மில்க் அல்வா ரொம்பவே ரிச்சா இருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல்னா நம்ம எப்பவுமே கேசரி இல்லை சக்கரை பொங்கல் செய்வோம். இப்போ ஒரு வித்தியாசத்துக்கு மில்க் அல்வா செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மில்க் அல்வா செய்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிற 1.5 லிட்டர் பால் வந்து நல்ல திக்காகி 3/4 லிட்டரோ இல்லை 1/2 லிட்டரோ ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் காஞ்ச ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம ஸ்வீட்டோட டேஸ்டே மாறி போயிடும். பால் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாலை நல்லா கொதிக்க விடுங்க, ஆனால் பொங்கிடாமல் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதோட ப்ராசஸ்ஸே இதான், அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா பால் ஒரு அளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஓரமெல்லாம் ஏடு கட்டுது பாருங்கள். பாலோட இந்த ஏடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஓரமெல்லாம் நல்லா ஏடு கட்டி வருது. கரண்டியிலே ஓரமாக கட்டியிருக்கிற ஏடெல்லாம் பாலோடு நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற 1.5 லிட்டர் பால் பாதிக்கும் கம்மியாக நல்லா சுண்டி வந்திருக்கு. ஓரமெல்லாம் நல்லா ஏடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓரத்தில் இருக்கிற ஏடல் எல்லாத்தையும் பாலோட ஒன்றா தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்க்க போகிறோம். பன்னீரை நல்ல கையாலேயே உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்த பன்னீரை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட புளிப்புத்தன்மை போயிடும். இப்போ பாருங்கள், 100 கிராம் பன்னீரை இப்போ நம்ம உதுத்த மாதிரி இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பனீர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக்ல தான் நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க நான்ஸ்டிக்ல செய்ங்க அப்படி இல்லனா அடி கனமான பாத்திரத்துல எடுத்து செய்ங்க அப்பதான் அடி பிடிக்காது கை விடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் மில்க் அல்வா கலர்க்காக ஒரு 4 ஸ்பூன் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க போறோம் ब्राउनिश कलर பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க sugar எப்படி கேரமலைஸ் ஆகி வருதுன்னு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லனா திக் ஆகி அப்படியே கட்டி கட்டியா நின்னுடும் फ्लेम சிம்லயே வெச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் sugar நல்ல கேரமலைஸ் ஆகி brown கலர்ல வந்திருச்சு பாருங்க இப்போ இத நம்ம பால்ல சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க 1 லிட்டர் பாலுக்கு நம்ம 1/2 கப் சக்கரை சேர்க்க போறோம் அதல இருந்து கொஞ்சமா எடுத்து தான் இப்போ கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம் 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சக்கரை ரொம்பவே கரெக்டா இருக்கும் 1 கப் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் பால் நல்லா எலகி வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க திரும்ப ஒரு 1/2 கப் சக்கரையை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க கை விடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காம பாத்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு எலகிடுச்சு பாருங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியா வேணும்னா sugar-அ கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சு பாருங்களே அதோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் கேசரி சக்கரை பொங்கல் எந்த விதமான பாயசம் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நாலு ஏலக்காவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏலக்காவை வெறுமனே மிக்ஸில போட்டு அரைச்சா அது பவுடர் ஆகாது சோ அது கூடவே ஒரு ஸ்பூன் சக்கரையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் मिल्क हलवा ऑलमोस्ट रेडी आयिडुच्चु परफेक्टान कंसिस्टेंसी ला वर आरंभिच्चिडुच्चु कलरू नल्ला मारिडुच्चु पारुंग कूडवे 3 स्पून नेय विट्टुकोंग इदु ऑप्शनल दा नींग विरुप्पपट्टींगना सेर्त्तुक्कलाम नेय सेर्त्तींगना नल्ला मनमा इरुक्कुम मिल्क हलवा रेडी आयिडुच्चु तिरी तिरिया एव्वलो अलगा वंदिरुक्कु पारुंग नाम कडैंगल्ल वांग्र मादिरिये अदिल्लना रेस्टोरेंट्ल सापड्र मारि अदे टेस्ट्ल इरुक्कुम इनफैक्ट अदविड नल्ला इरुक्कुम वीट्ल सेंजी सापड्रदनाल रोम्ब हेल्तियुम कूड बादाम ना स्लाइस पण्णि वेच्चिरुक्केन अदै इदोड ऐड पण्णिक्कलाम रोम्बवे नल्ला इरुक्कुम நீங்க விருப்பப்பட்டீங்கனா எல்லா விதமான நட்ஸும் சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு முந்திரி திராட்சை பிஸ்தா இந்த மாதிரி எல்லா நட்ஸும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இத நாம இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் ரொம்பவே ரிச்சான டேஸ்டியான மில்க் அல்வா எப்படி செய்யறதுன்றத பாத்தோம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடையில வாங்குறத விட வீட்ல செஞ்சு சாப்பிடுறது ஒரு தனி ருசி தான் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க Thanks for watching. Keep supporting us.